என்னம்மா கண்ணுங்களா, எல்லாருமே சௌக்கியமா? ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணியிருந்தேன்னா, ரீசெண்டாக பொங்கல் அப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னோடய ஒரு பழைய 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு 1.8 TB, அதாவது 2 TBக்கான ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோர் ரூமில் க்ளீன் பண்ணும்போது போது கிடச்சிது. அது எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா அது டிடெக்டே ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் அது அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோட கேசிங்லாம் கழட்டி போட்டோம்னே உள்ளே வந்து பார்த்தோம்னா 2.5 இன்ச் சேட்டா ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஒரு கேசிங் வாங்கி போட்டு அதை வச்சு கனெக்ட் பண்ணி ரிவைவ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். போன வீடியோவில் நல்லா காப்பிலாம் பண்ண முடிஞ்சது. 53.3 GB சம்திங்கான டேட்டா காப்பி பண்ண முடிஞ்சது. அண்ட் ஸ்பீடு கூட நல்லா இருந்தது, காப்பிங் ஸ்பீடு கூட நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு 3 டேஸாக அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சில ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஆக்சுவலி தூக்கி போடுற நிலமையில இருந்த ஹார்ட் டிஸ்க்கு தான். ஸோ அது போனாலும் பரவாயில்லன்ற காரணத்தினால தான் அதை எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ 3 டேஸாக வந்து கனெக்டடாக இருந்துச்சு அண்ட் கண்டினியூஸ் டவுன்லோட்ஸ் வந்து போட ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் நான் ஃபேஸ் பண்ண சில இஷ்யூஸ் வந்து என்னென்னா, ஒன்று ஆக்சுவலி ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ டிடெக்ட் ஆகிறது நிறுத்திடுது ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து லார்ஜர் ஃபைல், அரௌண்ட் 100 GBக்கான ஃபைல் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த டைம் என்ன ஆகுதுன்னா காப்பிங் வந்து தானாகவே ஸ்லோ ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ 0 KBPS வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் ஆகிடுது அண்ட் கண்டினியூஸாக அதுக்கப்புறம் காப்பி ஆகவே மாட்டேங்குது. ஸோ இதுக்கு நான் படித்த சில ரீசன்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி என்னன்னா, ஒன்று வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து பவர் கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் இது வந்து ஒரு 2.5 இன்ச் சாட்டா ஹார்ட் டிஸ்க் அண்ட் சாட்டா ஹார்ட் டிஸ்க் ஐ திங்க் வந்து யூஎஸ்பி போர்ட்டில் இருந்து போகிற பவரே போதும். ஸோ அதனால் வந்து நம்ம தனியாக வந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது ரீசன் வந்து என்னன்னா, ஒரே இடத்து ஒரு சிங்கிள் ஹார்ட் டிஸ்க்குள்ளேயே 1.82 TB வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரிசோர்ஸ் கன்சியூம் பண்ணுற மாதிரி, ஸோ பார்ட்டிஷனிங் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்ன்ற மாதிரி சில இடத்துல படிச்சிருந்தேன். ஸோ இந்த இடத்துல கூட அதான் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்டிஷனிங் அலோஸ் யுவர் சிஸ்டம் டு ரன் ஆஸ் இட் வேர் ஆக்சுவலி மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம்ஸ். ஸோ பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணோம்னா மல்டிபிள் சிஸ்டம்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிசோர்ஸஸ் அண்ட் அதுக்கு தேவைப்படுற பவர் கன்சப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆகும். ஸோ வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பார்ட்டிஷன் என்னன்னா, நம்ம யூஸ்வலாக விண்டோஸில் பண்ணிருப்போம் பார்த்தீங்களா, சி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ் அப்படின்றதுலாம், அதுதான் பார்ட்டிஷன். ஸோ என்னோட இந்த 1.8 TBக்கான ஹார்ட் டிஸ்க்கை தான் வந்து இப்போ நான் பார்ட்டிஷன் பண்ணி பார்க்க போகிறேன். இதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தெரியல. பட் இந்த லிங்க்கை பொறுத்த வரலும் வந்து ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதை தான் வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ நான் இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா AOMEI பார்ட்டிஷன் அசிஸ்டன்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது பெய்டு வெர்ஷன்லாம் கிடையாது, நான் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ யாருனாலும் வந்து சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா அந்த சைட்டுக்கான லிங்க்கும் கூட இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா செகண்ட் டிஸ்க் வந்து இங்கே டிடெக்ட் ஆகியிருக்கு. இந்த அஃப்கோர்ஸ் இந்த டிஸ்கில் வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. என்ன ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்னென்னா, நான் டோட்டலாக வச்சுருக்க டேட்டாவே வந்து லெஸ் தென் 100 GB தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 61.2 GB தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக இங்கே டிடெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 783 GB வந்து யூஸ் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி வருது. இது எங்கேருந்து வருது, எந்த ரெசிடியூனால வருதுன்றது தெரியல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோடய AOMEI பார்ட்டிஷன் அசிஸ்டண்ட்டுக்குள்ளே போயிட்டேன். போனோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்க் 2 தான் வந்திருக்கு. 1.82 TBக்கான டிஸ்க் வந்து இங்கே டிடெக்ட் ஆகிருக்கு. இதை என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பார்ட்டிஷன் கிளிக் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்து நான் 300 GB அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, கிரியேட் பார்ட்டிஷன் வந்து 300 GB, ஒன்ஸ் அகெயின் கிரியேட் பார்ட்டிஷன் 300 GB, அண்ட் ஃபைனலி இன்னொருத்தர் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து 93.29 GB தான் வருது. ஸோ ஓகே, ஏன்னா அவ்வளோதான் வந்து ஆக்சுவலி ஸ்பேஸ் நம்மளால் ஃப்ரீயாக இங்கே கொடுக்க முடியும். ஸோ 4 பார்ட்டிஷன் இங்கே கிரியேட் பண்ணதுனால ஆக்சுவலி 4 தனி இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேண்டியது. ஸோ அதனால் வந்து இங்கே அப்ளை வந்து எனேபிள் ஆகிருக்கு. 04 காலத்து 4 ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த 4த்தையும் வந்து பார்ட்டிஷன் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ இது வந்து விர்ச்சுவலி தான் கிரியேட் ஆகிருக்கு. இன் ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தமும் வந்து 4 அந்த டிஸ்க் வந்து அப்படியே தான் இருக்குது. 1.81 TB வந்து அப்படியே தான் இருக்குது. இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனு கிரியேட் ஆகும். ஸோ அதை தான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அப்ளை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தோம்னா இந்த ப்ராம்ப்ட் வந்து ஆக்சுவலி என்ன கேட்கும்னா, இந்த லெட்டர் அசைன் பண்ணியிருக்கோம், இத்தனை ஜிபி வந்து அசைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து எதுவுமே பண்ணலை, டேரெக்டாக வந்து ப்ரொசீட் தான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு நான் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி 23:26, அதாவது 11:26 ஸ்டார்ட் ஆகிருக்கு. எவ்வளோ நேரத்தில் இந்த பார்ட்டிஷன்லாம் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி 2 மினி பேட் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஆக்சுவலி இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டிடெக்ட் விச் மீன்ஸ் ஆக்சுவலி இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்மேட் பண்ண முடியல.
அண்ட் ஃபார் சம் ரீசன் ஓகேன்னு கொடுத்த உடனே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தானாக வந்து எஜெக்டும் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறேன், திருப்பி ரீகனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரீகனெக்ட் பண்ணியாச்சு அண்ட் வைப்ரேஷன்ஸ்லாம் பயங்கர அதிகமாக இருக்குது, நல்லா கிரீர் கிரீர்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ ரீலோட் பண்ணலாம், எவ்வளோ நேரம் ஆகுது ரீலோட் ஆகுறதுக்குன்னு பார்ப்போம். ஸோ மைண்ட் யூ கைஸ், இந்த இந்த ஃபுல் இந்த பண்ணுற வேலைகளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு தூக்கி போடக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து இஷ்டத்துக்கு நான் என்னாலும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா அதை தயவுசெய்து இதை ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு கரெக்ட் ஆகிற சான்சஸும் இருக்குது, ஹார்ட் டிஸ்க்கே யூஸ் பண்ண முடியாமல் போகிற சான்சஸும் இருக்குது. ஸோ புது ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா அதில் பண்ணாதீங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்கு போனால் பரவாயில்ல, அந்த டேட்டா போனாலும் பரவாயில்ல, தூக்கி தான் போட போகிறேன்றவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதர் தன் தட் பீப்புள் ப்ளீஸ் பிவேர், இந்த மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க. லைட்டாக கரெக்ட் கரெக்ட்னு சவுண்டும் வந்துக்கிட்டு இருக்கு, ஸ்க்ராச்சிங் சவுண்டு பயங்கரமாக வருது. ஸோ நான் நினச்ச மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து கிடச்சது வந்து சும்மா ட்ரையல் பார்க்கலான்றதுக்காக, ரெண்டு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹார்ட் டிஸ்க் கிடச்சிருக்கு. பட் அதர் தன் தட் வேறு எதுக்குமே கிடைக்கல. கிராக்கிங் சவுண்டு பயங்கரமாக இருக்கிறதுனால டிடெக்டும் ஆகலைன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா அகெயின் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்போ எஜெக்ட் பண்ணனோ அப்போ தான் டிடெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஓகே, இது ரீலோட் பண்ணி பார்க்கலாம், இப்போ திருப்பி டிடெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து இருக்கு, டிடெக்ட் ஆகுது, போர்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து இன்னும் இங்கே எனேபிள் ஆகலை. ஸோ என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்மேட் பார்ட்டிஷனே கொடுத்துறேன். ஆக்சுவலி இதில் இருக்க டேட்டா எனக்கு தேவையில்லை, அதனால் வந்து நான் ஃபார்மேட் பார்ட்டிஷன் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் யாரும் இந்த மாதிரி கொடுத்துடாதீங்க, டேட்டா போயிடும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா இருக்கிற டேட்டா ரிமூவ் ஆகிடும். டெலிட் பார்ட்டிஷன் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ டெலிட் பார்ட்டிஷன் அண்ட் வைப் டேட்டா. ஸோ டெலிட் பார்ட்டிஷன் டெலிட் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே வந்து அப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ப்ரொசீட் பண்ணுறேன். ஆக்சுவலி பண்ண வேலைக்கு லேப்டாப்பே கிராஷ் ஆகிடுச்சு, அதனால தான் திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து வர வேண்டியதாக இருக்குது இப்போது. ஸோ ஒன்ஸ் அகேன் என்னோட பார்ட்டிஷன் அசிஸ்டண்ட்டுக்கு போய்ட்றேன். அண்ட் நான் லாகின் பண்ண உடனே ஆக்சுவலி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்மேட் டிஸ்க்னு ஆப்ஷன் காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ஆக்சுவலி டிடெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். வாங்க, ஹார்ட் டிஸ்க் வந்து 170 GB ஃப்ரீ. ஓ சாரி, இந்த ஹார்ட் டிஸ்க்கு ஆக்சுவலி இங்கே டிடெக்ட் ஆகியிருக்கு, பட் ஃபார் சம் ரீசன் அன்ஃபார்மேட்டட்னு காட்டிகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ யா நம்ம ஃபார்மேட் கொடுத்தோம், அந்த ஃபார்மேட் தான் கம்ப்ளீட்டாக முடியலை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த டெலிட் பார்ட்டிஷன் கொடுக்க போகிறேங்க. முடிதான் பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ரியேட் பார்ட்டிஷன் இங்கே அசைன் பண்ண போகிறேன். ஸோ 300 GB. அண்ட் ஜஸ்ட் இன் கேஸ் இங்கே வந்து இன்கேஸ் டிரைவோட நேம் மாற்றணும்னா கூட மாற்றிக்கலாம். நான் வந்து இது மாற்றப்போது இது டோட்டல் அண்ட் டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான். ஸோ வந்து சும்மா நான் ரேண்டமாக கிரியேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கேன். அண்ட் ஃபைனலி 300 GB. ஸோ மொத்தம் 6 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, கடைசி மட்டும் பார்த்தீங்கன்னா 363 GB இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 5 சேஞ்சஸ் வந்தாலும் அப்ளை இங்கே கொடுக்க போகிறேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஸோ கைஸ், ஐ திங்க் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பியாண்ட் ரிப்பேர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன சொல்லுதுன்னா 202 ஃபெயில் டு ஃபார்மேட் அட் எஃப்எஸ் டியூ டு டூ மெனி பேட் கிளஸ்டர்ஸ். நிறைய பேட் கிளஸ்டர்ஸ் இருக்குதுனால இதை வந்து ஃபார்மேட் பண்ண முடியல அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு பார்ட்டிஷன் மட்டும் தான் வந்திருக்கு, அதுவும் 300 GB தான் வந்திருக்கு. திருப்பி ஒரு தடவைனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். காசாக பணமாக தூக்கி போட வேண்டிய ஒரு ஹார்ட் டிஸ்க்கை என்ன பண்ணால் என்ன இருக்குது. ஸோ திருப்பி இப்போ என்ன பண்ணுன்னா ஒரு பார்ட்டிஷன் மட்டும் பண்ணி பார்க்கலாம். இருங்க, ஒன் பேட் செக்டர் ஃபார்ம். ஓகே நைஸ், ஸோ ரெண்டு பார்ட்டிஷன் வந்துருச்சு. ஸோ அகெயின் வந்து என்ன பண்ணுறேன், க்ரியேட் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு 300 GB கொடுத்து நைஸ், இதுவும் முடிஞ்சிடுச்சு. ஸோ மூணு இது வந்துடுச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ண போனால் திருப்பி அகெயின் வந்து ஒரு 300 GB கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்துடுச்சு. அண்ட்
ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபைனலி இருக்கிற லாஸ்ட் பார்ட்டிஷன் மட்டும் என்ன பண்ண போகிறாங்க, இது ஒரு 300 GB கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம், வாங்க பார்க்கலாம் இது கரெக்டாக நடக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ நைஸ், இது கூட ஐ திங்க் 40% வந்துருச்சு. ஸோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், ஆயா முடிஞ்சிடுச்சு. அண்ட் கடைசியில் வந்து ஒரே ஒரு செட் மட்டும் இருக்குது, இதை கிரியேட் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு இதை அப்படியே டேரெக்டாக வந்து இருக்கிற ஸ்பேஸ் வந்து அப்படியே அலோகேட் பண்ணிட வேண்டியது, ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்து இது வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நைஸ், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்ட்டிஷன் முடிஞ்சிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா 6 பார்ட்டிஷன் புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு, டி ட்ரைவ் எல் MNOP. ஸோ மொத்தமே வந்து 6 பார்ட்டிஷன் வந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் ப்ராப்பராக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக என்ன பண்ணலாம்னா, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இதை எஜெக்ட் கொடுத்துட்றேன். எஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ரொம்ப வியர்டாக ஒர்க் ஆகுது. ஸோ டோன்ட் வாட்ஸ் ஹேப்பனிங், ரொம்ப வியர்டாகுது. ஓகே, ஸோ என்ன சொல்கிறதுனா ப்ராப்ளம் எஜெக்டிங். ஸோ இந்த ஸ்டோரேஜ்லேயே பிரச்சனை இருக்குது. ஓகே, அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, நானே மேனுவலாக யூஎஸ்பி போர்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடுச்சு. இப்போ திருப்பி யூஎஸ்பி போர்ட் ஆட் பண்ணும்போது டிடெக்ட் ஆகுதா, கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூஎஸ்பி போர்ட் மறுபடியும் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து ஹார்ட் டிஸ்க் ஓடுற சத்தமும் கேட்குது, யூஸ்வலாக வர மாதிரி ஸ்க்ராச்சிங் சவுண்டும் கேட்குது. ஸோ டிடெக்ட் ஆகுதான்னு மட்டும் தான் பார்க்கணும். இப்போது அந்த 6 பார்ட்டிஷன் வந்து டிடெக்ட் ஆச்சுன்னா நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ், பட் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், பேஷண்ட் டெட்டுன்ற சினாரியோ தான் வரும். ஏன்னா விஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, பட் இந்த ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கேன், பட் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி தான் லவுட் நாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, அண்ட் அதே மாதிரி தான் ஸ்க்ராச்சிங் சவுண்டும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. நான் வேணால் இது வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒரு 3 டேஸ் வந்து கண்டினியூஸாக இதை வச்சுட்டு டேட்டா வந்து காப்பி பண்ணிகிட்டே பார்க்குறேன். இவென்ச்சுவலி ஃபெயில் ஆகும் இல்லை ஒர்க் ஆகும். ஒர்க் ஆச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டெம்பரரியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோடய பர்மனன்ட் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ண மாட்டேன். இது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இதை வச்சுக்கவும் போகிறேன். ஸோ அதனால் வந்து டோட்டல் அண்ட் டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். 3 டேஸ் வந்து ட்ரையல் ரன் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாக சொல்ல போனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன். பட் உண்மையிலே சொல்ல போனால் ஹார்ட் டிஸ்க் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு, பேட் செக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இவென்ச்சுவலி எப்போனாலும் வந்து இது ஃபெயில் ஆகிருக்கலாம், எப்போனாலும் இருக்க டேட்டா வந்து போகலாம், எப்போனாலும் இது ஒர்க் ஆகாமல் போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நான் எனக்கு முக்கியமான டேட்டா எதுவுமே வைக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி ஹார்ட் டிஸ்க் நான் பார்ட்டிஷன் பண்ணுறதுன்னு காட்டினேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவில் எப்படி வந்து ஹார்ட் டிஸ்க்கை பார்ட்டிஷன் பண்ணி ரிசோர்ஸஸ் குறைச்சிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸில் யூஸ் பண்ண முடியுமோன்னு ட்ரை தான் பண்ணோம். பார்ட்டிஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு, பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்ன இருக்குதுன்னு தெரியல, ட்ரையல் ரன் பண்ணுறதா தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேரும் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.